நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் கூறியது போல பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாதவரை நமக்கு விடுதலை இல்லை. எனவே தமிழர்கள் மீண்டெழுணும், தமிழர் சமயம் மீண்டெழுணும், தமிழர் மெய்ய கோட்பாட்டை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதற்கான பாருங்க, எங்க ஐயா தலைமையில ஜனவரி 22 தஞ்சாவூர்ல மாநாடு. தமிழில் என் பாட்டன், என் தமிழ் பெரும்பாட்டன் கட்டிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு செய்யணும் நாங்க போராட வேண்டி ஒரு கேடுகட்ட நிலைக்கு தள்ளப்பட்டோம் பாருங்க. என் தாய்மொழியில் என் பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் கோயில்ல, பெருவுடையார் கோயில்ல, என் மூதாதை கட்டிய கோயில்ல, ஐயா தயவு செய்த தமிழிலையும் இவ்வளவு ஒரு அவமானம். ஒவ்வொரு ஆண்டும் விழா நடக்குது, அதுல மராட்டி சரபோஜி மன்னருடைய வாரிசு போன் சிலைக்கு அவருக்கு பரிவட்டம் கட்டி அவர் இளவரசர். எப்படிப்பட்ட இதை நாங்க பேசிட்டோம், இந்தி படி சமஸ்கிருதம் படி அது இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத சாவனிசம் கிடையாது. தமிழ் படி தமிழ பேச தமிழ் சாவனிசம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் உறுதியேற்று களப்பணியாற்ற வேண்டிய காலத்தை இருக்கிற எங்க மாமா எல்லாரும் எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான். எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடுவர், கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய்ய கட்சியினருக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்ட்டு. அந்த வழியில பேர நான் மட்டும்தான் நிக்கிறேன், இவங்க யாரும் வர்றதில்லை. அது தேர்தல் பாதை, அவர்களுக்கு திருடர் பாதையாயிருது. இருக்கிறது ஒரு வாரம் தான் இருக்குது, நானும் போய் தடுக்கலைன்னா திருட வசதியா திருடிட்டு இருப்பேன்.